ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செகண்ட் லைனில் இருங்க மேம், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு செகண்ட் மட்டும் லைனில் இருங்க ஸ்டூடெண்ட்ஸ், லைனில் இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் இருங்கம்மா, இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருக்கும் ஒரு செகண்ட் மேம், ஒரு செகண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இருக்கா ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, குட் ஈவினிங் பார்த்திபன் சீனிவாசன், குட் ஈவினிங். ஸோ எனக்கு நீங்கள் பேசுறது ஒரு 30 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் நான் லேட்டாக ஆன்சர் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து தொல்லியல் ஆய்வுகள் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதில் மெயினாக இந்த கீழடி, கீழடி மட்டும் என்னென்ன கண்டுபிடித்தாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மட்டும் குரூப் 4க்கு அன்அகாடமியில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ என்னுடைய பேர் அகமது, அன்அகாடமியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த 112 இருக்கும் பார்த்தீங்களா, அர்ஷா இந்த நடுக்கோடு 112. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்அகாடமியில் எனக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜாயின் பண்ணிக்கலாம், 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து பேட்ச் போயிட்டுருக்கு. குரூப் 4க்கு இப்போதான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணிக்கிறங்க ஓகேங்களா. தென் அதற்கப்புறம் டெய்லி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. டெய்லி 8 மணிக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அன்அகாடமி ஆப் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சார் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1260 ரூபா ஃபீஸ் வரும். ஸோ 3 மாதத்துக்கு 3850 ரூபா வரும். 6 மாதத்துக்கு பாருங்கள், 12 மாதத்துக்கு பார்த்துக்கிறோங்க, 2 வருஷத்துக்கு 7560 ரூபா ஃபீஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் அன்அகாடமி ஆப்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏடிஎம் கார்ட்ஸ், எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கில் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. 3 விஷயம் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 12 மாதமும், பஜாஜ் ஃபினான்ஸில் 3 மாதமும், வேறு பேங்க் எல்லாத்துலேயும் கிரெடிட் கார்டுகளில் 24 மாதமும் இஎம்ஐ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வேலட்ஸ்லேயும் வந்து எல்லா வேலட்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம், பேடிஎம் அமேசான் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ வெரி மச் நீங்கள் கிளாஸ் கவனிச்சதுக்கு. ஸோ இப்போ கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் கீழடியை பற்றி, உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஐடி, உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கப்பா. கீழடி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், கீழடி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. சிச்சுவேட்டட் அட் சிவகங்கை, சூப்பர் ஓகேங்களா, சூப்பர்ப்பா. சிவகங்கையில மாவட்டத்துடைய அந்த வைகை ஆறு ஓகேங்களா. ஸோ வைகை ஆற்றின் ஓரத்தில் இருந்ததுதான் பார்த்தீங்கன்னா கீழடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கீழடியில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்படுது. பழங்காலங்களில் மக்கள் வந்து எதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால பயன்பாடுன்னு சொல்கிறாங்க. மதுரையில் வந்து இது இருந்ததாக குறிப்பிட்றாங்க ஓகேங்களா. தென் அதற்கப்புறம் வைகை ஆற்று கரையோரமாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா கீழடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் அதற்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 13 அடியில் அந்த குந்தி தேவிக்கு கொடுத்த நிலம் ஓகேங்களா. பாண்டிய மன்னர்கள், வைகைன்னா என்னது, நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள். ஸோ அவங்களுடைய பேசிஸில் குந்தி தேவிக்கு கொடுத்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கீழடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த கீழடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தென் கீழடி அது வந்து சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கீழடியில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, எந்த இடத்துல நம்மளுடைய அந்த அகழ்வாராய்வுகள் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தை திடல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. பள்ளிச்சந்தை திறல்ங்கிற அந்த இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அகழ்வாய்வுகள் நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கீழடியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க ஓகேங்களா. அங்கே கிடைத்த கரிப்பொருட்கள் எல்லாமே அந்த ஒரு நிறுவனம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பீட்டா அனாலிட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீட்டா அனாலிட்டிக்கல் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னா அந்த கீழடியுடைய எத்தனை வருஷம் பழமையானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. நான் தமிழ் நோட்ஸும் இருக்கும்பா ஓகேங்களா. நான் இங்கிலீஷில் பிக்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ 6வது செஞ்சுரி பிசிஸில் இந்த கீழடி வந்து
இருந்ததுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கீழடியில் வந்து ரொம்ப பிரசித்தியான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உரை கிணறு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. உரை கிணறுகள் கண்டுபிடிக்கிறதா சொல்றாங்க. அந்த கிணறுகளுடைய அந்த படங்கள் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்னு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிணறுகளும் நல்லா அருமையாக வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நல்லா அருமையாக பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி அதாவது நீர் மேலாண்மையில் தமிழர்கள் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதன் மூலமாக பார்க்க முடியுது. தென் அதன் பிறகு பார்க்கும்போது ஆய்வுகள் நடத்துகிறாங்க ஓகேங்களா. ஆய்வுகள் நடத்தும்போது தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அங்கே வேற என்னென்ன விஷயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் அங்கே கண்டுபிடிக்கப்படுது ஓகேங்களா. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படுது. மண்பானைகள் கண்டுபிடிக்கிறாங்க, கருப்பு சிவப்பு மண்பானைகள் கண்டுபிடிக்கிறாங்க. தென் அதற்கப்புறம் கண்ணாடி மணிகள், செம்மணி, வெண்கல படிகம், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், பகடை ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கீழடியில் கண்டுபிடிக்கப்படுற பொருட்கள் அப்படின்னு வந்து நம்மளுடைய தொல்லியலாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. தென் வேற என்ன சார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது மாட்டுடைய அந்த முதுகு இருக்கு தெரியுங்களா. ஸோ அந்த முதுகு எலும்பு தண்டு நான் கீழடியில் வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மாட்டுடைய அந்த எலும்பு தண்டு வந்து கீழடியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேற என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இந்த பிக்சர் பாருங்க நல்லா ஓகேங்களா. இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்ன தெரியுதுப்பா இந்த பிக்சர்ல. இந்த பிக்சர் படி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்திலே வந்து வீடுகள் கட்டியிருக்காங்க ஓகேங்களா. எந்த எவ்வளோ நீட்டா செங்கற்கற்கள் வச்சு சுட வைக்கப்பட்ட செங்கற்கற்கள் வைத்து வீடுகள் வந்து அழகமாக கட்டியிருக்காங்க. அதாவது டவுன் பிளானிங் சொல்லுவாங்க, வீடு கட்டுறதுல ரொம்ப திறமையா செயல்பட்டு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென் அந்த கற்கள் எல்லாமே யூஸ் பண்ணதாகவும் அதுக்கு மாதிரி தண்ணீர் குழாய்கள் ஓகேங்களா. பிடிஎஃப் இதில் ஷேர் பண்ண முடியாதுப்பா யூடியூப்ல நான் சொல்றேன் ஓகேங்களா. ஸோ பிடிஎஃப் இதில் ஷேர் பண்ண முடியாது. தென் பாருங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த சர்வேலே இந்த புக்ஸ் இருக்கும் பட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா கீரல்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா. கீரல்கள் கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. என்ன சார் கீரல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பானைகள் ஓகேங்களா. அந்த கருப்பு சிவப்பு பானைகள்னு குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த பானைகளில் இந்த காலத்தில் நம்ம பேப்பர் இருக்கு, நம்ம வந்து எழுதிடுறோம் எல்லாத்துலேயும் ஓகேங்களா. பேப்பர் இருக்கு நம்ம எழுதுறோம், பட் அந்த காலத்தில் என்ன செய்ய முடியாது, அந்த பேப்பர்கள்லாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன இருக்குதோ அதை தான் வந்து எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு பானையில் பல கீரல்கள் வழி இருந்ததாக குறிப்பிடறோம் ஓகேங்களா. இந்த பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுடைய இது இருக்கு. மீன் எந்த மன்னருடைய இதுப்பா சிம்பல், சேரரா சோழரா பாண்டியரா கொஸ்டின் ஓகேங்களா. நீ பதில் சொல்லுங்க. ஸோ இந்த மீனுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கீரடியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா. கீரடியில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தென் வேற என்ன நல்ல சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கு வளையல்கள் ஓகேங்களா. சங்கு வளையல்கள் வந்து அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. சங்கு வளையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. தென் வந்து இந்த காலத்துல கார்பன் பகுப்பாய்வு செய்யப்பட்டு கிமு 200க்கு முன்னாடி உள்ள அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா கீழடி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சிவராஜ் ஜெயகிருஷ்ணன் தேங்க்யூப்பா, ஆன்சர் பண்ணிருக்கீங்க பாண்டியர்கள்னு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தனலட்சுமி சண்முகம் உங்களுக்கும் தேங்க்யூமா, நீங்களும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ. தென் பாருங்க ரோமுடன் வணிகம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. கீழடியில் இருந்த மக்கள் ரோமோடு வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூறப்படுது ஓகேங்களா. ரோம்ல அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த துறைமுகத்தோட எக்குகள் வந்து இது பண்ணதா சொல்றாங்க ஓகேங்களா. டிரான்ஸ்போர்டேஷன் அவங்க வந்து பண்ணதா வந்து குறிப்பிடுறாங்க. தென் அதற்கப்புறம் வேற என்னென்னலாம் அங்கே கட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் பெயர்கள் வந்து எழுதப்பட்ட அந்த ஓடுகளும் வந்து அங்கே கண்டுபிடிக்கிறதா சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மன்னர்கள் பெயர்கள் பாருங்க. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கு, அந்த கீழே உள்ள சின்ன தகடு பார்த்தீங்கன்னா ஆதன் ஓகேங்களா. ஆதன்கிற பேர் அதான் அந்த காலத்தில் அந்த வீரர்களுடைய பேர் ஆதன் ஒருத்தன். ஸோ இந்த பானையில் பாருங்க சிவப்பு கருப்பு மண்பாண்டம் குவீரன் அவன் பேர் ஓகேங்களா. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க குவீரன்கிற பேரில் ஒரு மண்பாண்டமும் அங்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடறாங்க ஓகேங்களா. தென் அதற்கப்புறம் வேற என்னென்னலாம் கண்டுபிடிக்காங்கன்னா இந்த பானைகள் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ இந்த பானைகள் பாருங்க. இந்த பானைகளும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்ல தான் வந்து கண்டுபிடிச்சதா சொல்றோம் ஓகேங்களா. இந்த பானைகள் பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமைகள் இவை எல்லாமே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அந்த பானைகள் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கண்டுபிடித்து அந்த மதுரையில் உள்ள அருங்காட்சியகத்திலையும் இப்போ வந்து ஒரு சில இது வச்சிருக்காங்க ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, வீவிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த சுத்துவம் தெரியுங்களா,
அதுக்கு நடுவில் ஒரு கம்பு அல்லது ஏதோ ஒரு திங்ஸை வச்சுட்டு அயன் கூட வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த சுத்த முடியுது ஓகேங்களா. அந்த கயிறு சுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுடைய உடைகள் சுத்துறதுக்கோ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து அங்கே யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கீரடி ஓகேங்களா, கீரடி அகழ்வாயுவில் கண்டுபிடித்தாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடறாங்க ஓகேங்களா. தென் வேற என்ன கண்டுபிடித்தாங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களை பாருங்க எப்படி இருக்கு, அவங்க ஆயுதங்களை பாருங்க. இப்போ அந்த காலத்துல அவர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் குத்திட்டியல், தென் அந்த அந்த சின்ன சின்ன மிருகங்களை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்றது, தென் வேற எல்லாத்துக்குமே வந்து எப்படிப்பட்ட ஆயுதங்கள், அதாவது சின்ன ஆயுதங்கள் ஓகேங்களா, சிறிய ஆயுதங்கள் வந்து எப்படி அந்த காலத்துல அதாவது கீழடி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா. தென் அதற்கப்புறம் வேற என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த ரைட் சைட் நான் மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு சீப்பு ஓகேங்களா, ஐவரி கோம்புன்னு சொல்லுவாங்க, சீப்பு வந்து இது மாதிரி ஒரு சீப்புகள் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த கல் இடிக்கிறது இடிக்கிற ஒரு விஷயம் இருந்ததா சொல்றாங்க. தென் அதற்கப்புறம் இந்த முத்து மணிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணதா சொல்றாங்க. தண்ணீர் சேமித்து வைக்கிறதுக்கு என்ன பானைகள் யூஸ் பண்ணதுன்னு பாருங்க ஓகேங்களா. தண்ணீர் சேமித்து வைக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு பானைகள் வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா. தென் கீழடியில் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. கீழடியில் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொங்கட்டான்னு சொல்றாங்க, தமிழ்லேயே போட்டிருப்பா ஓகேங்களா, தமிழ்லேயே பாருங்க தொங்கட்டான் ஓகேங்களா. தொங்கட்டான்ங்கிறத அந்த காலத்திலேயே தங்கத்தில் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மணிகள், அப்புறம் இந்த குண்டு மணிகள், தகடு, தென் ஊசி, தென் வளையம் ஓகேங்களா, வளையம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்தான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்த அந்த இந்த காலத்தில் தான் பெண்கள் மட்டும்தான் ஆபரணங்கள் அந்த காதில் போடுறதெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த காலங்களில் ரெண்டு பேருமே போத் மென் அண்ட் விமன் ஓகேங்களா, ஸோ இவருக்கு ரெண்டு பேருமே இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடாங்க ஓகேங்களா. தென் வேற என்னென்னலாம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க விளையாடின பொருட்களை பாருங்களேன், இதுதான் வந்து அந்த காலத்தில் அந்த கீரடி மக்கள் வந்து விளையாடின தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, விளையாடின தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாயக்கட்டை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க, தாயக்கட்டை மக்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹோப்ஸ் காட்சஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ் ஓகேங்களா, கேம் விளாட்றதுக்கு நம்ம அந்த இப்போ நீங்கள் செஸ் விளையாண்டிங்கன்னா ஒரு காயின்க்கு வந்து நேம் வச்சுருப்பீங்களா, ஸோ அது மாதிரி ஒரு நேம்ஸ் வச்சு அந்த அந்த காலங்களில் விளையாட்டுகளில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த கால விளையாடுகளில் அவங்க ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா தொழில் ஓகேங்களா, தொழில் பிஸ்னஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மணிகள் வந்து என்னென்ன மணிகள் வந்து அவர்கள் செய்தாங்கல்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செம்மணிகள் முன்னாடி சொன்ன மாதிரி கர்ணிலியன் மணிகள் மற்ற எல்லா மணிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடுகள் வேறு வேறு நாடுகளுக்கு வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த காலத்திலே அப்போ தமிழர்கள் வந்து எல்லா நாடுகளுடையும் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா வச்சுருந்தாங்க, மணிகள் வந்து மணிகள் வந்து நல்லா வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம குறிப்பிடலாம் ஓகேங்களா. தென் வேறு என்ன அங்கே கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா. இது இதை பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுமா, மனிதர்கள் மாதிரி தெரியுதா விலங்குகளோட முகம் மாதிரி தெரியுதா, இந்த பிக்சர் மனிதர்களுடைய முகம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா அனிமல்ஸுடைய முகம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா, எப்படி தெரியுது? ஸோ இது ஒரு மனிதனுடைய முகம் ஓகேங்களா, ஒரு மனிதனுடைய முகம் சிலை வடிக்கிறாங்க ஓகேங்களா, சிலை வடிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் இது ஒரு விலங்குடைய உருவம், ஸோ இந்த விலங்குடைய உருவத்தை என்ன செய்கிறாங்க இங்கே வந்து சிலை வடிக்கிறாங்க. தென் இது ஒரு குழந்தையுடைய வடிவம். தென் வந்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வடிவங்களை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலைகள் வந்து வடிக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடறாங்க ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நல்ல கண்டினியூஷன் தான் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்னே ஒன் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோமா லாஸ்ட்டாக, அந்த ஆக்சுவலாக அந்த கீரல்கள் இருக்கும் அந்த கீரல்கள் மட்டும் காமிக்கிறேன், அதாவது கீரடியோட கீரல்கள் வந்து இங்கே சிந்து சமோலியோட ஒத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், அது பார்த்துட்டு கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த இதுதான் ஓகேங்களா, இந்த பேஜ் தான். ஸோ கீழடிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கீரல்கள் மாதிரியே ஏன் சிந்து சமோலி நாகரிகத்துக்கும் கீழடிக்கும் வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீரடிகளில் என்னென்ன இதுகள் கண்டுபிடிச்சாங்களோ கிராப்டிகள் ஓகேங்களா, சிம்பிள்கள் கண்டுபிடித்தாங்களோ ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா சிந்து சமோலி நாகரிகத்திலையும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்படி சொல்லலாம், ஒன்று திராவிடர்கள் சிந்து சமோலி நாகரிகத்தில் கண்டிப்பாக வாழ்ந்திருக்கணும் ஓகேங்களா, அங்கேருந்து தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து புலம்பெயர்ந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஆரியர்களாக வந்து அவர்கள் போயிருக்கணும் ஓகேங்களா. ஸோ ரெண்டில்
ஒரு விஷயம் பாசிபிள் ஓகேங்களா, சிம்பிள்ஸ் ரெண்டுமே ஒன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த சைனை பாருங்க, இந்த டீல ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அடுத்து இந்த சிம்பிளை பாருங்க, இந்த மூணு கோடுகள் இருக்கும். அடுத்து இந்த சிம்பிளை பாருங்க, இந்த ஒரு கோவில் மாதிரி வாசல் மாதிரி இருக்குது ஓகேங்களா. தென் அடுத்த சிம்பிள் பாருங்க, அந்த பூ மாதிரி வச்சு ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கீழடிக்கும் தென் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றாங்க ஓகேங்களா. என்ன என்ன தொடர்புகள் இருக்குதுன்னு தெளிவா சொல்றாங்க ஓகேமா. ஓகே தேங்க்யூ. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கீழடி இதுல? டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டவுட்ஸ் இருக்கா? தனலட்சுமி தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் பண்ணிக்கலாமா அப்ப டவுட்ஸ் இல்லையில? சரி ஓகே, கிளாஸ் என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கிளாஸ் என் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஓகேங்களா. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.